வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அட்டகாசமான ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டி பற்றி பார்க்கலாம். இது வந்து டார்க் பிங்க் கலர் பட்டன் ரோஸ். இந்த பட்டன் ரோஸ் வெரைட்டிஸே நமக்கு நிறைய பூ பூக்கும். அதில் வந்து இந்த டார்க் பிங்க் கலர் வந்து ரொம்ப நல்லா பூ பூக்கும், எல்லா கிளைமேட்டுக்குமே நமக்கு வந்து செட் ஆகி வளரும். இந்த பட்டன் ரோஸ் பார்த்திங்கன்னா இதில் ஒரு செடியிலேயே எவ்வளோ பூ இருக்குதுன்னு பாருங்கள். இதே போலவே நமக்கு எப்பயுமே ரெகுலராக பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரகம் அப்படின்னா இந்த பட்டன் ரோஸ் வெரைட்டி தான். இது வந்து நான் இப்போ ஒரு ஆரஞ்சு பாட்டில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். இது வந்து நீங்கள் ஜஸ்ட் பாட்லேயே வச்சு வளர்க்கலாம், தரையில் வச்சு வளர்த்திங்கனாலும் நிறைய பூ கொடுக்கக்கூடியது. இதுக்கு வந்து அதிகமான பூச்சி தொந்தரவுகள் வர்றதில்லை இந்த மாதிரி பட்டன் ரோஸ் வகைகளுக்கு. அதே சமயத்தில் நம்ம வந்து தொட்டியில் வச்சு வளர்க்கும் போது கொஞ்சம் உரம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம ஒரு ரெண்டு மாதம் ஒரு தடவை கொஞ்சம் டிஏபி, அப்புறம் வந்து ரெகுலராக எப்போ போல் மண்புழு உரம், பயோ ஃபர்டிலைசர் அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னாவே போதும், ரொம்ப அருமையாக வளரக்கூடியது இந்த வெரைட்டி ரோஜா வகைகள். நீங்கள் வந்து ரோஜா வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பட்டன் ரோஸ் வந்து நீங்கள் வைக்கலாம். ஆரம்பத்தில் பிகினர்ஸு நீங்கள் இப்போ தான் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும், நிறைய பூக்கள் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து பெங்களூர் ரோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு பூ தான் பூக்கும், அதோட அதில் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயில் நல்லா ஆரம்பிச்சிச்சு பார்த்திங்களா, இப்போயுமே இந்த அளவுக்கு பூ வச்சுருக்கு. நம்ம அப்புறம் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாலும் நமக்கு உடனே ஒரு 10-15 நாள்லேயே மறுபடியும் தளைஞ்சு வந்து நிறைய பூ எடுக்கக்கூடிய வெரைட்டி தான் இந்த பட்டன் ரோஸ் வெரைட்டி. இதுலேயே வந்து பன்னீர் பட்டன் ரோஸு, இதெல்லாமே நல்ல வாசனையோட நமக்கு வந்து நிறைய பூ வைக்கக்கூடியது. முக்கியமாக நமக்கு வந்து இந்த சென்னை மாதிரியான கிளைமேட்டுக்கு தாங்கி வளரக்கூடியது. நம்ம அப்பப்போ கொஞ்சம் உரம் மட்டும் போட்டுட்டு வந்துகிட்டே இருந்தோம்னா போதும், பெருசாக பூச்சி தாக்குதெல்லாம் வர்றதில்லை. அப்படியே இந்த த்ரிப்ஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே அட்டாக் ஆகிறதில்ல. ஆனாலும் நம்ம வந்து அப்படியே இலைகளை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டோம்னா ஒரு ஸ்ப்ரே கொடுத்தோம்னா சரியாக போயிடும். அதனால் நீங்கள் ரோஸ் வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த பட்டன் ரோஸ் செலக்ட் பண்ணி வளர்க்குங்க. இந்த ரோஜா வந்து நீங்கள் நம்ம வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம். இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.